பகவான் அடிக்கடி சொல்வார், ஒரு நோயாளி ஒரு டாக்டரிடம் வந்தால் டாக்டர் அவருக்குரிய மருந்தை கொடுப்பார். அது உண்மைதான், அந்த மருந்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கும். ஆனால் அதிலுள்ள என்னுடைய தந்தை தான், அதிலுள்ள தெய்வம்தான் அந்த நோயாளியை குணப்படுத்த முடியும் என்பார். இட் இஸ் நாட் த மெடிசன், இட் இஸ் மை ஃபாதர் இன் த மெடிசன் தட் கியூர்ஸ் த பேஷண்ட் என்று அடிக்கடி சொல்லுவார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் இலவச மருத்துவ முகாம் தோற்றம் 11/7/1999 முதல் மாதந்தோறும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இலவச மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டது. அன்றே தினம் தினம் நடைபெறும் சாது போஜனமும் துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தினம் தினம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மருத்துவ முகாம் முதல் வருடத்தில் 200 முதல் 300 நோயாளிகள் பயன்பெற்றனர். பகவான் அருளால் மேன்மேலும் வளர்ந்து 800 முதல் 1000 நோயாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். 95% வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்கள் இதில் பயன்பெறுகிறார்கள். 850 நீரிழிவு நோயாளிகள், 400 உயர் இரத்த அழுத்தம், வலிப்பு, தைராய்டு, பலவிதமான மூட்டுவலி மற்றும் அனைத்து வகையான பலதரப்பட்ட நோயாளிகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயனடைகிறார்கள். ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், பிராணிக் ஹீலிங்,
மருத்துவ முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. பல், கண் மருத்துவம், ஃபிசியோதெரபி, ஈசிஜி சேவைகளும் உண்டு. சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு ஃபாலோஅப் அட்டைகள் கொடுக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறார்கள். இரத்த சர்க்கரை அளவும் இரத்த அழுத்த பரிசோதனையும் செய்து அதற்கு தகுந்தவாறு மருந்துகள் ஒரு மாதத்திற்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து விதமான நோயாளிகளுக்கும் இலவசமாக ஒரு மாத மருந்துகள் வழங்கப்படுகிறது. 249வது மருத்துவ முகாம் மார்ச் மாதம் 2020 வரை சிறப்பாக நடைபெற்றது. 250வது மாத மருத்துவ முகாமை சிறப்பாக நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது கோவிட் பேண்டமிக் பாதிப்பால் ஏப்ரல் 2020 முதல் ஜனவரி 2022 வரை நடத்த முடியாமல் போனது. பிப்ரவரி 2022 முதல் வழக்கம் போல் யோகியின் அருளால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 50, 75, 100, 150, 200 மற்றும் 250வது மாத மருத்துவ முகாம்கள் சிறப்பு விழாவாக கொண்டாடப்பட்டது. அதே நாளில் தினசரி சாது போஜனமும் நாளும் கொண்டாடப்பட்டது. 20 டாக்டர்கள், 80 தன்னார்வலர்கள் பொன்னேரி, சென்னை, சேலம், மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், பாண்டிச்சேரி, பெங்களூரு, தூத்துக்குடி, திருச்சி மற்றும் பல ஊர்களிலிருந்து கலந்து கொண்டு அர்ப்பணிப்புடன் யோகியின் அருளால் சிறப்பாக சேவை செய்து வருகின்றனர். மாதா மாதம் சுமார் 100,000 முதல் 1.5 லட்சம் வரை மருத்துவ முகாமிற்கு செலவு செய்து இலவசமாக நோயாளிகளுக்கு முழு மாத மருந்துகளும் வழங்கப்படுகிறது. யோகியின் அருளால் தவறுகள் நடக்காமல் யோகியின் அருளாசியுடன் நோயாளிகள் அதிசயத்தக்க வகையில் குணம் பெறுகிறார்கள். முதல் மருத்துவ முகாமை யோகி பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து அருளாசி வழங்கி துவங்கி வைத்தார். இப்பொழுதும் பல நேரங்களில் யோகி பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து அருளாசி வழங்கி வருகிறார். சிறப்பு மருத்துவ முகாம் விழாக்களில் ஸ்ரீ ஸ்ரீ குருஜி முரளிதர சுவாமிஜி, தினமலர் திரு டாக்டர் ரா கிருஷ்ணமூர்த்தி, ஜஸ்டிஸ் திரு ராமசுப்ரமணியம், ஜஸ்டிஸ் திரு பாஷா, அக்சார் திரு கிருபாகரமூர்த்தி, டாக்டர் மோகன் ராஜன், சுச்சு டிவி நிறுவனர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசி வழங்கினர். பகவான் நூற்றாண்டு 2018 ஆண்டில் ஓர் ஆண்டு முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மற்றும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை உதவியுடன் பல சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தப்பட்டது. திரு மணிகண்டன் தன்னுடைய ரமணா கிளினிக்கல் லேபில் பகவான் நூற்றாண்டு சமயத்தில் ஒரு வருட காலம் மிக குறைந்த விலையில் பல வகைப்பட்ட பரிசோதனைகள் அர்ப்பணிப்புடன் செய்து கொடுத்தார். பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் டாக்டர் மோகன் ராஜன் ராஜன் கண் மருத்துவமனை யோகி ஆசிரம் வாயிலாக அனுப்பும் நோயாளிகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். பகவானின் வாரிசும் ஆசிரமம் தலைவரான ஜஸ்டிஸ் திரு அருணாச்சலம் அவர்களின் முயற்சியாலும் ஆசிரம நிர்வாகம் அளிக்கும் சிறந்த ஒத்துழைப்பாலும் நம் மகவான் யோகிராம் சரத்குமார் தலைமை டாக்டராகவும் மற்றும் அனைத்து சேவைகளையும் ஏற்று ஒவ்வொருவன் உள்ளேயும் புகுந்து அவர்களை தன் கருவியாக செயல்பட வைப்பதால்தான் இலவச மருத்துவ முகாம் மிக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நன்றியும் நமஸ்காரமும் நம் பகவானுக்கே. தினமலர் குழுமம் மாதந்தோறும் 6,000 ரூபாய்கள் வாங்க உதவி செய்து வருகின்றனர். அதேபோல் பலர் நன்கொடையும் இலவச சாம்பிள் மருந்துகள் கொடுத்து உதவி செய்து வருகின்றனர். இந்த மருத்துவ முகாமை ஒருங்கிணைத்து நடத்தும் பொறுப்பை டாக்டர் ராமநாதனிடம் வழங்கிய பகவானுக்கு ஜஸ்டிஸ் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு நன்றியும் நமஸ்காரமும். மிக சிறப்பாக தொண்டு சேவை செய்து வரும் பொன்னேரி மற்றும் வேன் குழுவினருக்கு பகவான் அருளாசி கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றேன். யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சேவைகள் செய்து வரும் டாக்டர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் பகவான் அருளாசி வேண்டி பிரார்த்திக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 256வது மாத மருத்துவ முகாம் நடைபெற்றது. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.